தித்தி கட்டுமே தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். கேப்டன் மில்லர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 30 பாசுரங்கள் திருப்பாவை. ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்பது நம் பெரியோர்களுடைய எண்ணம். அப்படின்னா தெரிஞ்சுக்காதவாட என்ன பண்றதுங்கிறத விட தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாமே. அப்பேற்பட்ட ஒரு 30 பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்களில் ஆண்டாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாகவே பாவித்து பாடினாள். ஒருவேளை இடைப்பெண்ணாக இருந்தால் அந்த மொழி பேசக்கூடிய ஸ்லாங் வந்தால்தான் கண்ணனை நாம் அணுக முடியுமோ, கண்ணனை இன்னும் நம் கிட்டக்க அழைத்து வர முடியுமோ என்கின்ற எண்ணம் இருந்திருக்கலாம் போலும். அதனால 29 பாசுரங்களில் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து பாடினாள். 30 பாசுரத்தில் தன்னிலையை அடைந்தவளாய் பெரியாழ்வாருக்கு பெண்ணாய் ஆண்டாளாய் கோதாதேவியாக பாடினாள். அப்போது இந்த 29 பாசுரம்தான் அவள் ஒரு இடைப்பெண்ணாக தன்னை பாவித்து பாடக்கூடிய பாடல்களில் கடைசி பாடல். இந்த கடைசி பாடலில் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத ஒரு ஒரு வார்த்தையாக பார்க்கலாம். சிற்றம் சிறுகாலே, இதை நம் பெரியோர்கள் பிரிக்கும் போது காலை சிறுகாலை சிற்றம் சிறுகாலே என்று மூணு லெவலா பிரிக்கிறார். ஏன்னா தோராயமா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி நம்ம வந்து, we are all countries that lie between tropic of cancer equator இல்லையா, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கு, ஆனா நம்ம ஈக்குவேட்டருக்கும் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் நடுவுல இருக்கும். அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட காலங்கார்த்தால் ஒரு 5:30 to 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட காலை. சிறுகாலை 5 to 4 வச்சுக்கலாம். அதற்கு முன்னதாக இருப்பதுதான் சிற்றஞ்சிறுகாலை. அப்படின்னா நாங்க 4 முன்னாடி பிராம முகூர்த்தத்துக்கும் முன்னாடி எழுந்து வந்திருக்கோம். அந்த பிராம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எழுந்த எங்களை சிற்றஞ்சிறுகாலே, ஒரு நாள் கூட நாங்க தவறாம எழுந்திருக்கோம். சிறுகாலையே வந்து உன்னை சேவித்து, வந்து உன்னை இப்பேற்பட்ட கிருஷ்ணா உன்னை சேவித்து. ஸ்ரீ ராமாவதார காலகட்டத்தில் விஸ்வாமித்ரர் வந்து சொன்னார், ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷ தரம்பீரம் ஜேஷ்டமே தாதுமரசி, குடு எனக்கு உன் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி குடு, கனகரேல் இருக்கக்கூடிய உன் ராமனை குடுன்னு சொன்ன உடனே அப்ப தசரதர் இனிஷியலா மறுத்துட்டார். ஐயோ என் குழந்தை எல்லாம் வராதுப்பா, அது 6 ஆனா தச்சி மம்முச்சாட்டு தாலி தூங்கிடும், அதெல்லாம் ராத்திரி எல்லாம் ஜெண்டை போடாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மா, எனக்கு தெரியும் ராமனுடைய பெருமை, எனக்கு தெரியும் வேதாகமேதம் புருஷ மகாந்தம்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியும் உன் பிள்ளையுடைய பெருமை குடுன்னு சொன்னோடனே வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசிஸ்திதாகனு வசிஷ்ட சொல்லிட்டார். இல்ல இல்ல அமுச்சு வைப்பா, விஸ்வாமித்தர் நல்ல காரியம் தான் பண்ற. அப்ப ராமரோடு லக்ஷ்மணனும் கூட காட்டுக்கு சென்றான். சென்ற பிறகு அந்த ரெண்டு குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கா, கர்த்தால ஒரு 3:45 சிட்டம் ஜிருகாலே எழுந்துட்டார் நம்ம விஸ்வாமித்தர். தூக்கமே வரல அவருக்கு, தூக்கமே வரலங்கச்ச ராமரை எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போதுதான் கர்த்தால 4 கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டூல கர்த்தவ்யம் தெய்வமானிகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தால் அந்த ராமனை எழுப்பினார். எழுப்பும் போது ராமா எழுந்துக்கோ நாழிகை எடுத்து அப்படின்னார். அந்த பாக்கியம் விஸ்வாமித்ரருக்கு திரேதாயுகத்தில் ராமரை எழுப்பக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கிருஷ்ணா அதே பாக்கியம் பிரம்மரிஷியான விஸ்வாமித்ரருக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த இடைப்பெண்களான எங்களுக்கும் கிடைச்சிருத்து. சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, அப்பேற்பட்ட கிருஷ்ணா உன்னுடைய பொத்தாமல ரணியை போற்றும் பொருள் கேளாய், அழகான பொன்னும் தாமரையும் ஒத்திருக்கக்கூடிய உன்னுடைய திருமணி திருவடி. அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே, ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய புருஷன், ஹிரண்ய ஸ்மஷு ஹிரண்ய கேசஹா, அவருடைய மீசை கூட கோல்டா, ஹேரும் கோல்டா, உடம்பெல்லாம் கோல்டா, ஹிரண்மய புருஷனாக பெருமாள் இருக்கின்றாரா. அந்த பெருமாளை பொண்ணுன்னு சொல்லியிருக்கு, அந்த பெருமாளுடைய நேத்திரங்கள் தாமரை மாதிரின்னு சொல்லியிருக்கு, திருவடி தாமரை மாதிரின்னு சொல்லியிருக்கு, அப்பேற்பட்ட தாமரையை ஒத்திருக்கக்கூடிய திருவடி படைத்த கண்ணா உன்னை பிரார்த்திக்க நாங்க வந்திருக்கோம், உன் பொன் தாமர அடியே போற்றும் பொருள் கேளாய். ஆனா ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கோ கிருஷ்ணா,
பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ இவ்வளோ பெரிய கிரண்ய புருஷனா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெற்றம்மைத்தும் குலத்தில் பிறந்தவன் நீ, இடைக்குலத்தில் பிறந்தவன் நீ, உனக்கு தெரியாதா நாங்க எதை கேட்டு வந்திருக்கோம்? நீ கைங்கரியம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன், என்னோடு வந்த பாகவதோத்தம ஸ்திரீகள் காத்துருக்கா, எப்போது நீ என்ன சொல்லி நாங்க கைங்கரியம் பண்ண போறோம்னு. குற்று ஏவல் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, நீ மட்டும் எங்களுக்கு அந்த கைங்கரிய சௌபாகியத்தை லக்ஷ்மி ஸ்ரீயை கொடுக்காமல் விடுத்து விடாதே. ராமாயணத்துல வசிஷ்டர் உத்தரத்திற்கா பேர் வச்சார், கோசலையின் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சார்? ராமன் பேர் வச்சார். கைகேயி பிள்ளைக்கு, சுமித்ராவின் புதல்வர்களுக்கு ஏ லக்ஷ்மணன் பேர் வச்சார்? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. எந்த லக்ஷ்மி? கைங்கரிய லக்ஷ்மி சம்பன்னா, அதாவது பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செல்வத்தை பெற்றவன் இலக்குவன் எம்பெருமான். அந்த மாதிரி அந்த செல்வம் கைங்கரியங்கிறதே செல்வம். இது கோவிலுக்கு போறது, இப்ப கோவிலுக்கு போனோம்னா அங்க நம்ம பிரசாதத்தை அங்க பிரசாதம் ஸ்டால்லாம் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அது சாப்பிட்டுட்டு அந்த தொன்னையும் அப்படியே தூக்கி போட்டுடணும். கரெக்டா? என்ன பண்ணலாம் ரோஷன், தொன்னையும் சாப்பிடணும் சார், என்ன பண்ணலாம்? டஸ்ட்பின்ல போடணும். சின்ன சின்ன விஷயம். சரி, பெரிய இப்ப வந்து ஒரு ராஜராஜ சோழன் கோவிலை கட்டினா, ராஜேந்திர சோழன் கோவிலை கட்டினா, நம்மளால கோவில் எல்லாம் கட்ட முடியாது. இருக்கின்ற கோவிலை பாதுகாக்க வேண்டும், சுத்தமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். கோவில்ல பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடணும். கரெக்டா? ஆத்துல வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த தட்டை அம்மா தான் எடுத்துருப்போம். நீயே தேய்ச்சி வச்சிரு. சமைக்கிறது அது மட்டும் அம்மா சார், அது மட்டும் அம்மா இதுக்கே பண்ணிட்டு இருக்கா. சிலது ஹெல்ப் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், தோசை சாப்பிடுவியா? இப்போ வந்து யாரு சமைக்கணும் லைஃப்ல? வெரி குட். அது வந்து நம்ம வந்து லேடிஸ் தான் சமைக்கணும். நம்மளாம் ஒரே உட்கார்ந்த இடத்துல யார் அங்கே அப்படின்லாம் நினைக்க கூடாது. போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஷுட் ஒர்க் டுகெதர் டு கெட் திங்ஸ் டன். போத் ஆஃப் தெம் ஷுட் ஒர்க் டுகெதர். அப்படி இருக்கும்போது வீட்டிலும் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். சின்ன குழந்தைங்கிறதுனால, சின்ன குழந்தை சார் இன்னும் அப்படியே விரையில வச்சு தூப்பிண்டே இருப்பேன் சார், எனக்கு எல்லாரும் வந்து கைங்கரியம் பண்ணணும் சார், கிடையாது. இப்ப எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஆண்டாள் சொல்றா, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களுக்கு கைங்கரிய சௌபாகியத்தை நீ கொடுக்க வேண்டும் கிருஷ்ணா. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை கரை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. நாங்க பறை 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 பறை, எனக்கு தெரிஞ்சு வைக்கும் திருப்பாவையில் எவ்வளவு தடவை பறை வருது தெரிஞ்சு வைக்க பாருங்க. அப்புறம் ஒண்ணு கொடுக்கல அசைன்மெண்ட், 18 தடவையும் என்னவோ வரும் பறை. 30 பாசுரங்கள்ல சேர்த்து போட்டேன்னா 18 தடவை பறை வரும்னு நினைக்கிறேன். 18-16 கூட இருக்கலாம், நிச்சயமா 15 மேல 18 இருக்குங்கிறது நான் ஒரு காலத்தை எண்ணியிருக்கேன். பறை 18 தடவை வரும், அவ்வளவு கிளியரா இருக்க ஆண்டாள். பறை வாத்தியம் வேண்டும், நல்ல இச்சைப்பறை கொள்வார் அன்றுகான் கோவிந்தா. எச்சைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கதவை திறந்து வச்சு எல்லாருக்கும் ஒரு பறையை கொடுத்துட்டு வச்சுக்கோமா ஆண்டாள், டேக் டேக் கேர்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அம்மா, நான் பறைக்காக மட்டும் காத்து கொண்டில்லை கிருஷ்ணா, உன்னோடு இருக்கக்கூடிய உறவுக்காக நான் காத்துருக்கேன். உந்தன்னோடு உற்றோமே யாவோ உனக்கேலாம் ஆட்சேவோம். இந்த உறவின் சௌபாகியத்தால் நான், எனக்கும் உனக்கும் இந்த சம்பந்தம் இருப்பதால் உனக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்றம் தாமங்கள் மாற்று. ஒருவேளை நாங்கள் தவறாக நினைத்தால், தவறு ஏதேனும் நினைத்திருந்தால், உன்னுடைய சக்தியால எங்க கெட்ட எண்ணத்தை மாற்றிடும். ஒருவேளை நாங்க நல்ல எண்ணத்துல இருந்தா அதை வளர்த்து கொடு. இல்லையா, இப்ப நீங்க எல்லாம் இப்ப உபன்யாசம் நிறைய விஷயம் கேட்டுருக்கேன், நீங்க எல்லாம் ரொம்ப ஞானிகளா இருக்கேன். இப்ப காலேஜ் போனோம்னா அப்படி, I don't know whether he lifted the mountain or not. Yeah, what is all this? அப்படின்னு இருக்க கூடாது. இப்போ ஒரு மாதிரி பேசி அப்போ ஒரு மாதிரி பேசக்கூடாது. எப்பவுமே your bhakti should be consistent. Wherever you go, however you go, you should remain humble. புரியுறதோ? இப்ப நீங்க எல்லாம் காலேஜ் போனோடனே, தெரியலடா ஏதோ கிருஷ்ணர் ஏதோ பண்ணதா சொல்றாரு, ஃப்ளூட்லாம் வச்சிருக்காரான்னு தெரியலடா அவரு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இல்லையா?
அதனால இந்த இடத்துல சொல்றார், உன்னோடு நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று. அதனால ஏதேனும் எங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் சாஸ்திர விருத்தமான விருப்பங்களாக இருந்தால் மாற்றிவிடு அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய 29வது பாசுரம். இடைப்பெண்ணாக பாடக்கூடிய கடைசி பாசுரம், ஒரே ஒரு பாசுரம் இருக்கு. அந்த பாசுரம் பலஸ்ருதியாக ஆண்டாள் பாடுவது, அதை நாம் நாளை தினம் பார்ப்போம். தித்தை கட்டுமை தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். கேப்டன் மில்லர், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.